Please, எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் தர மாட்டீங்களா? என்ன பொண்டாட்டியே நினைக்க வேணாம். வாழ்க்கை தொலைஞ்சு போயிடுமேங்கிற வேதனையில கண்ணீர் விடுற ஒரு பொண்ணா நினைச்சு பாருங்க. கடைசி உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். சரி வா. இனிமே அவர் முடிவு பண்ணணும். ஐயோ தமிழ் வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, வேண்டாம் துளசி, வேண்டாம்மா. ஐயோ வேண்டாம் முருகா, துளசி வேண்டாம்மா. பாட்டி சொல்றத கேளுமா, கையெழுத்து போடாதம்மா, சொன்னா கேளு துளசி. மாப்பிள்ள தேங்க்ஸ். அதான் நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஃபோன்ல சொல்லிட்டான்ல, இன்னும் என்னடா? ஒழுங்கா ஃபோனை கொடுத்துரு. எதுக்கு? சவப்பெட்டிக்கு ஆர்டர் கொடுக்குவா? சாரி, ஒருவேளை உன்னை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டா சம்பிரதாயப்படி உன்னை சவப்பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்குமோ தெரியல. எனக்கு என்னமோ உன்னை இங்கே எரிச்சிடுறது ஈஸின்னு தோணுது. டேய், நீ என்ன எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி, உன்னை பத்தின எல்லா உண்மையும் தமிழ்கிட்ட சொல்லிட்டு தாண்டா சாவேன். ம், புரியுது. நட்புக்காக உயிரை கொடுக்க கூட நீ தயாரா இருக்க, வாழ்த்துக்கள். ஆனா ஜோசப், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த முட்டாள் தமிழ் உங்ககிட்ட பேசினான்ல, அவங்ககிட்ட அப்போ எல்லாம் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்ல? ஏண்டா பேச மாட்டேன்? உண்மையை சொன்னா கொன்னுடுவன்னு மிரட்டிட்டு இப்ப நக்கல் அடிக்கிறியா? நோ 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 நோ, நீ தப்பா பேசுற. உண்மையை சொன்னா கொன்னுடுவேன்னு சொன்ன, ஆனா நீ சொல்லக்கூடாதுன்னு ஒன்னும் நான் கட்டாயப்படுத்தலையே. நண்பனுக்காக உயிரை கொடுப்பேன்னு நீ தானே சொன்ன? அப்ப துணிஞ்சு சொல்லிருக்கலாம். பெங்களூர்ல இருந்துகிட்டு மதுராந்தகத்துல இருக்கேன்னு கூசாம போய் சொல்லிட்டே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஆனா துளசியோட வாழ்க்கையை விட உன் உயிர் தான் முக்கியம்னு முடிவு பண்ண பாரு. இந்த புத்திசாலித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், அந்த லூஸ் தான் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்குன்னா நீ ஏன்டா தமிழுக்கு துரோகம் செய்யற? இதெல்லாம் தப்புடா. பேசாம தமிழ்கிட்ட எல்லாம் உண்மையும் ஒத்துக்கோ. சாரி ஜோசப், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன். இதெல்லாம் சாருக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நிச்சயமா இல்ல. நான் பண்றதெல்லாம் முழுக்க முழுக்க பணத்துக்காக தான். இந்த நிமிஷம் வரைக்கும் சாரு என்னோட பாஸ், அவ என்ன சொல்றாளோ அதை உருப்படியா செஞ்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். இதுல தர்ம நியாயம் பார்த்துட்டு இருக்கலாம் என்னால முடியாது. சத்தியமா சொல்றேன் கேசவ், சாரு பேசினபடி பணத்தை கொடுக்க மாட்டான். என்ன ஏமாத்துற மாதிரியே உன்னையும் ஏமாத்த போறான். உன்ன மாதிரி சின்ன பசங்களை வேணா அவன் ஏமாத்தலாம், என்கிட்ட அப்படி நடந்துக்க முடியாது. சாருவோட மொத்த சரித்திரமும் இந்த சின்ன செல்போன்குள்ள இருக்கு. அவ என்ன ஏமாத்தணும்னு நினைச்சானா என்ன நடக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சோ, சொன்னபடி பணம் என் கைக்கு வந்து சேரும், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சொன்னா கேளு, பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப தப்புடா. துளசி ஒரு அப்பாவி பொண்ணுடா, அவ வாழ்க்கைய கேவலம் பணத்துக்காக நாசம் பண்ணணும்னு நினைக்காத. தமிழ்கிட்ட எல்லா உண்மையும் நீயே ஒத்துக்கோ, அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். போடா ஃபூல், உண்மையை ஒத்துக்கிட்டா பணத்தை ஏத்தருவாங்க உங்க அப்பனா? துளசி, செம்பருத்தி, ரோஜான்னு ஊருக்குள்ள 1008 அப்பா வைப்பணுங்க இருக்காங்க. அவங்கள வாழ வைக்கிறதுக்காக என்னோட சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பல. எனக்கு பணம் தான் முக்கியம், அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஏன்டா இப்படி பணம் பணம் பேயா அலையிற? பணம் தான் முக்கியம்னா
அதுக்கு எவ்வளவு தொழில் இருக்கு. அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. இதுக்கு நீ செத்து தொலைலாண்டா. ஷோ ஓவர் எமோஷன் அவரிடா. நீ உனக்கு சில விஷயத்த தமிழ்ல சொல்றதை விட வேற மாதிரி சொன்னதான் புரியும்னு நினைக்கிறேன். காது கேட்காத செவிடனு கூட இந்த லாங்குவேஜ் நல்லா புரியும்டா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வாய மூடிட்டு சும்மா இருக்கணும், இல்ல செத்துருவேன்னு அர்த்தம். என்னமோ பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாத சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்க இதே வேலையை தான் நீயும் பார்த்துட்டு இருந்த. தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாத, உடம்புக்கு நல்லதில்ல. நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாத, நீ என்ன பண்ணணும் நான் சொல்றேன். எனக்கு சாரு கிட்ட இருந்து பணம் கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு போக முடியாது, போகவும் கூடாது. தப்பிச்சு போகணும்னு ஏதாவது ட்ரை பண்ணனு வெச்சுக்க, வலிக்க வலிக்க உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். கொஞ்ச நாளைக்கு எல்லா ரகசியத்தையும் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு சைலண்டா இரு. மீறி உண்மையை சொல்றேன்னு யாருக்கிட்டையாவது ஏதாவது உளறி வச்சேன்னு வச்சுக்க, உன்னோட சவப்பெட்டைக்கு நானே ஆர்டர் கொடுத்துருவேன். ஃப்ரெண்டோட வாழ்க்கையா உன்னோட உயிரா எது முக்கியம்னு நீ முடிவு பண்ணிக்க. சரோ என்ன ஆச்சா? இன்னும் 5 நிமிஷம் விட்டுறனா இவன் எஸ்கேப் ஆயிருப்பா. இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? என்ன தப்பிக்க பார்த்தானா? யூ கவுண்டர். ஏய் நேத்து ஏய் நேத்ரா, குடுக்குற காசுக்கு சின்சியரா வேலை பார்க்கணும். இப்படி முன்னாடி ஷோ காட்ட கூடாது. சாரி சரோ, கவனமா தான் இருந்தேன், கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன். என்னது தூங்கிட்டியா? அட பாவி, இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமாடா? உன் அலட்சியத்தோட காஸ்ட் என்ன தெரியுமா? எல்லாம் ஹே!
எங்கடா போற? அந்த கயிறு எடு சரோ. சீக்கிரம். சீக்கிரம். ஏய். வாச்சு. கட். ஏய். ஏய். வேணாம் சாரு, மரியாதையை நான் போக விட்டுருங்க. ம், கண்டிப்பா. இன்னொரு தடவை தப்பிக்க நினைச்சேன்னா சகல மரியாதையோட சடங்கு பண்ணி மேல அமைச்சிருவேன். கட்டி போடுறத விட உன் காலை உடைச்சாதான் பெட்டரா இருக்கும். உன்னால தப்பிக்க முடியாது பாரு. ஆனா சாரு தான் வேணாங்கிற. உன்னோட ரெண்டு காலும் உன்கிட்ட இருக்குன்னா அதுக்கு சாரு தான் காரணம். சாரு கிட்ட நன்றியோட நடந்துக்க. நோ ப்ராப்ளம் சாரு. இனிமே நான் இவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ப்ளீஸ் டா. கடைசி நேரத்துல ஏதாவது சொதப்பி என் லைஃப் ஸ்பாயில் பண்ணிடாத. இப்பதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சாரு, அப்பா கிட்ட இருந்து மேஜர் அமௌண்ட் வந்திருக்கா? நான் பணம் கேட்டேனே. போடா ஃபூல். எப்ப பார்த்தாலும் நீ உன்ன பத்தி தான் யோசிப்பியா? அவரு துளசி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குற அளவுக்கு போயிட்டாருன்னு என் மனசு சொல்லுது. ஆ, நல்ல விஷயம் தான். துளசியை டைவர்ஸ் பண்ணிட்டா உனக்கு ரூட் கிளியர் ஆயிடும். அப்புறம் என்ன, நீ தமிழ கல்யாணம் பண்ணிப்ப? ஆனா நீ இதெல்லாம் நடக்க விட மாட்ட போல இருக்கே. இவ மட்டும் எஸ்கேப் ஆகி அவர்கிட்ட போய் என்ன பத்தி தாறு மாறா எல்லா விஷயத்தையும் சொல்லிருந்தா அவ்வளவுதான், என் எதிர்காலமே நாசமா இருக்கும். நடக்காத உன கற்பனை பண்ணி அனவசியமா ஏன் பயப்படுற? ஆமாண்டா, பயந்தா? நான் பயந்துகிட்டு தான் இருக்கணும். அவர் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்காம போச்சு. உன்னையும் இவனையும் கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். நீ என்ன கொல்லுவிய? போடி பைத்தியக்காரி. அது உங்க அப்பனாலே முடியாது. உனக்கு இங்க என்ன பிரச்சனை? ஒரு ரெண்டு நாள் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? ப்ளீஸ், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆரம்பத்துல நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதை நான் மறக்கல. உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் அப்பவே கொடுத்திருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்ட, சைலண்டா இருந்திருப்ப. இல்ல, கொடுக்காம இருந்தது என் தப்பு தான். சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. எனக்கும் அவருக்கும் நடுவுல நீ தொந்தரவா இருக்க கூடாது. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தருவேன். கேளு. உன் பணம் யாருக்கடி வேணாம்? உன் பேச்ச கேட்டு என் நண்பனுக்கு துரோகம் செஞ்சிட்டேன். திரும்பவும் அதே தப்ப பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்காத. எப்படி எப்படி, நீ தமிழ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். உன்ன மாதிரி ஒரு ரோக மென்டல் பிசாச அவன் செத்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ நினைச்சது எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏன்டா நடக்காது? ஏன் நடக்காது? ஏன்னா நீ தப்பானவ, ஆம்பளைக்கு அலையிறவ. உன் சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையே பிரிக்க நினைக்கிற ஒன்னா நபர் பொறுக்கி. நீ எல்லாம் பொண்ணே இல்லடி. நல்ல வேளை தமிழ் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம துளசிய கல்யாணம் பண்ணிட்டான். உன்னை மாதிரி அசிங்கம் பிடிச்சவளோட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? தமிழை கல்யாணம் பண்ணிக்க நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்கிறிய. இன்னைக்கு உனக்கு தமிழ் அழகா தெரியறான், நாளைக்கு அவனை விட அழகா ஒருத்தனை பார்த்தேன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தமிழை விட்டுட்டு அவங்க கூட ஓடி போயிடுவான். இது தெய்வீக காதல் இல்லடி, கள்ள காதல். நீ ஒரு என்ன பேசுற பாரு. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களா நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு இல்லடா. இன்னை வரைக்கும் அவரை ஒருத்தரை தவிர வேற யாரையும் நான் மனசால கூட நினைச்சது கிடையாது. நான் தப்பானவளா? என் வசதிக்கும் அழகுக்கும்
நினைச்சிருந்தா எத்தனையோ கோடீஸ்வர மாப்பிளைங்க எனக்கு கிடைச்சிருப்பாங்க. இருந்தாலும் மனசார அவர் புருஷன் நினைச்சிட்டேன்னு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நான் அவருக்கு பண்ற தோழம் இல்ல. இது வரைக்கும் அவர் எனக்கு தாலி கட்டலனாலும் அவரோட பொண்டாட்டியா அவரையும் புருஷனா நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.